பணமிலே கடவுளுடைய நேயர்கள் லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வரும். ஸோ வீட்டோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி, ஸோ சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து 2ல் வந்து சுக்கரன் நீச்சமான அந்த தாரை அனு சொல்லுவோம். ஸோ நட்சத்திரம் வந்து புறத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன அவமானங்கள், பின்னாடி வந்து குடும்பத்தில் நிறைய பேர் வந்து கேவலமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது குடும்பத்துக்கு நிறைய கடன்கள் வாங்குறது, கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களையும் பெரிய லாபங்களுக்காக பிடிவாதமாக உட்காந்துருக்கிறதையும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 2ல் சுக்கரன் வந்து நீச்சமாக இருக்கிறது, அதுவும் கேதுவோடு இருக்கும்போது தேவையில்லாத கலகங்கள், ஏதாச்சும் வந்து கலகங்கள், ரூமர் பண்ணுறது, உங்களோட ஃபோனை டேப் பண்ணுறது, கேமரா இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அந்த ஏதாச்சும் வந்து டேரக்டாக சொல்லணும்னா டேரக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து யார் மூலியமாச்சும் வந்து கலகங்கள் பரப்புறதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் நிம்மதி போயிடும். ஸோ அதனால் தூக்கி போட்டு வேறு வேலையை பாருங்கன்னு தான் சொல்லுவேன். 4 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள் கொடுக்குங்க. ஸோ இல்லை வந்து பூமி சார்ந்த விஷயம், தந்தை சார்ந்த விஷயம், தாயார் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட், வண்டி வாகன விற்பனையெல்லாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ வந்து அது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து யாராச்சும் வந்து பெரிய அப்போ ஆசை வார்த்தையை காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கணவன் மனைவிக்கு நல்ல வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கணும். மாமியார் விட்டு போய் சாப்பிடும்போதோ அங்கே ஏதாவது விருந்து உபசரணைகள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், ஸோ ரியல் எஸ்டேட், வெளிநாடு, வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்குது. ஸோ அதனால் லாபங்கள் வரும். ஸோ அந்த லாபங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள், இதுமேல் பார்க்க வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, அதனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய சாதத்தில் வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஏச்சுகள், பேச்சுகள், பெண்களால் வந்து குழப்பங்களோ அவமானங்களோ வருவதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. கடகலக சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் சின்ன மன உளைச்சல் வருவதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அதனால் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் வருவது, ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 8ல் இருக்கிற அந்த ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்குன்னா கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயம் கவனம் தேவை. ஏதாச்சும் மன உளைச்சல், வேலை செய்வதற்கு வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ 10ல் இருக்க குரு வந்து 5ஆம் அதிபதியான தொழில் ரீதியான விஷயம் நிறையா பெரிய பேராசை காட்டி மற்றவர்கள் நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டம் பார்த்து நடந்துக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 7 கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பேராசையை ஏற்படுத்தி ஒருத்தங்க லாக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் வந்து வக்கரமாக போகும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள், நமக்கு வந்து எது வேணுமோ அதுக்காக இல்லாமல் வேறு வேறு எதுக்கு வந்து அலைஞ்சி திரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 2ல் இருந்த சுக்கரனுடைய நீச்ச சுக்கரனோட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் அவமானங்கள் வருவது, கொடுக்கல் வாங்கல வந்து அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது குடும்பத்தில் உள்ள நம்ம குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்களிலே வந்து நமக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க.
அப்போ அப்பா சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை வெள்ளத்தியாக பேசுகிறது வந்து மற்றவங்க வந்து தவறுதலாக போய் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக தலைவர் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள். ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குங்க, சந்திரமங்கல யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க. ஏன்னா வந்து அந்த தசாபுத்தி அந்தரங்கள் வந்தால் தான் வேலை செய்யுமோ இல்லையா. ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அது அப்படியே எல்லாருக்கும் வேலை செய்யணும், வேலை செய்யவே செய்யாது. நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது, நீச்சமாக இருக்கணும்னு ஐயோ நீச்சமாயிருச்சிங்க அவ்வளோதாங்க அந்த பாட்டே ஓவருங்க. ஒருத்தன் வந்து நாளில் வந்து சந்திரன் நீச்சனா அவ்வளோவாங்க, அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க, சூரியன் முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. சப்பெல்லாம் கிடையாதுங்க. அதாவது ஒரு கிரகம் நீச்சமாச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லையும் அந்தரங்கள் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும். எப்போது வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது, அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்குமே ஒழிய. அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த தசாபுக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே ஒழிய, ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குங்க, நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, சுக்கரன் உச்சமாக இருக்குது, சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க, இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. உங்களுக்கு வந்து திசை நடக்கணும், அதற்கான பாவத்தொடர்பு இருக்கணும். இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓஹோ நடந்தோம்னா எட்டில் போய் ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னு வைங்களேன் அவன் உள்ளூரில் பிழைக்கவே முடியாது. உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அவனால் வந்து வெளியில் வர முடியாது. அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டானா வெளி மாநிலங்கள், அதாவது வெளி மாநிலங்களோ வெளிநாடோ போயிட்டானா ஒன்றும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும், யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லணும் இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க அண்ணே உங்களுக்கு சகட யோகானேன்னுவான். சகட யோகானா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது, ஒரு சக்கரம் மாதிரி போயிட்டுருக்குன்றது தான் சகட யோகம். அதாவது கிராஃப் போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வச்சு கீழே இருப்பான், திருப்பி ஒரு 1 வருஷம் ஓகோன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சகட யோகம். சகட யோகம் கூட பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது. அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும். ஒரு சில ஜாதகங்கள் பார்ப்போம், ஒன்றுமே இருக்காது, ஆட்சி இருக்காது, உச்சம் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் அவன் ஓகோன்னு இருப்பான். காரணம் என்ன தெரியுங்களா, அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துட்டுருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. பெரிய யோகங்கள் வந்து அப்படி தான் வேலை செய்ய முடியும். தேவையில்லாமல் வந்து பார்த்துட்டுனா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமணம் போட்டு சொதப்பி வச்சிடுறாங்க. ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு 10 பொருத்தம் இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 9 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் அடிச்சுட்டு போய் கொடுக்குறதெல்லாம் வந்து சரி வராது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதம் கூட பார்த்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஓகே பண்ணிடலாம், அந்த பொண்ணு கேது நட்சத்திரத்தில் பிறந்தது, இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோடது, எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க. வந்துன்னா இது புரிந்தாதுங்க. காரணம் என்னென்னா அந்த பையனுக்கு வந்து 6ஆம் அதிபதியுடைய திசை நடக்குது. ஸோ 6ஆம் அதிபதி திசையை நடத்துனதுன்னா மேக்ஸிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும், மனைவி ஒரு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கையை கரெக்டாக வரும். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து 6ஆம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் தசாபுக்திகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும், அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது ஓஹோன்னு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ தசாபுக்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க. அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்கினாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும்னா டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி, அதுக்குன்னு இன்றைக்கி ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமியெலாம் இருக்கணும், ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறது உங்கள் லட்சுமி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.